சூடோத்தம்சித சந்திரஜாரு கலிகா சஞ்சச்சிகா பாஸ்வர லீலாதக் திலோல காமசலபக ஸ்ரேயோ தசாக்கிரேஸ்ஃபுரன் அந்த அந்தஸ்பூர்ஜ அபார மோக திவிர பிராக்பாரம் உச்சாட்ட என்ன சத்மனி சத்மணி யோகினாம் ஜெயதே ஞான பிரதீபோ சோ போன கிளாஸ்ல வந்து நம்ம அறுபத்தஞ்சாவது ஸ்லோகத்தோட நிறுத்தினோம் இது வந்து மனோ மனோநியமன தட்சசேவ எதித்வாது பிரசங்கானந்தரம் மனக பூர்வகம் தன் நியமன பிரகாரம் ஆக இதுதான் வந்து அறுபத்தோராவது ஸ்லோகத்துல முன்னாடி கொடுக்கிற ஒரு அவதாரிகா மாதிரி அதாவது மனோ நியமன தக்ஷசியைவ எதித்துவாது மனச கண்ட்ரோல் பண்றவனுக்குதான் அந்த எதித்துவம்ங்கிறது அஹ் சித்திக்கும் அதனால அதனுடைய அந்த எதீந்திரம எப்படி இருக்கா இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஐம்பதுல இருந்து அறுபது பேருக்கும் சொல்லிட்டார் அறுபத்தொன்னுல இருந்து என்ன அப்படின்னா மன சம்போதன பூர்வகம் அந்த மனச வந்து ஏன் மனமே அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலயும் கூப்பிட்டுட்டும் அதனோட அத அதனுடைய கண்ட்ரோல் எப்படி அப்படிங்கிறத அறுபத் அறுபதாவது அறுபத்தோராவது ஸ்லோகத்துல இருந்து சொல்லிட்டு வர அறுபத்தஞ்சு வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் இப்ப அடுத்தது வந்து அறுபத்தாறு அக்ரே கீதம் சரச கவயகா பார்ஷ்வயோகோ தக்ஷிணாப்தியாகா பஷ் லீலா சாமர எதி அஸ்தியேவம் குரு ஆஸ்வாதனே லம்பட்டத்துவம் அஸ்தியம் சேத பிரவிஷ சகசா நிர்விகல்பே சமாதோ அதாவது எடுத்த உடனே எல்லாத்தையும் விட்டுட்டுவான்னு சொல்லல அவர் என்ன சொல்றார் அப்படின்னா உனக்கு வந்து ஹே சேத்தா சே மனசே என்ன அப்படின்னா அஹ் அதாவது அஹ் 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 ஹே சேத்த அக்ரே புரஸ்தாத் உனக்கு முன்னாடி கீதம் அப்படின்னா வீணா வாதன பிரவீண காயக சமுதாய அந்த மாதிரி அக்ரே கீதம் உனக்கு முன்னாடி வந்து பாட்டு பாடிண்டு சரச கவய ரசத்தோடு பல கவிகள் பார்ஷ்வயோகோ அஹ் பார்ஷ்வயோகோ தாட்சிணாத்தியா சரசகவய பார்ஷ்வயோகோ தாட்சிணாத்தியா தட்சிண தேசாத் உத்வாக அவ வந்து ஏன் தாட்சிணாத்தியாக அப்படின்னா விசித்திர பிரபந்த நிர்மாண கௌசல சம்பவாத்து ரொம்ப பலவிதமான விசித்திரமான பிரபந்தங்களை நிர்மாணம் பண்றதுல யார் எக்ஸ்பர்ட்டான் அதனாலதான் அவளுக்கு தக்ஷிணாத்தியான்னு பேரு தக்ஷண தேசத்தை சேர்ந்தவா வந்து பலவிதமான இதுல வந்து எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவா சரியா ஆஹ் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சோ இந்த மாதிரி அஹ் பார்ஸ்வயோகோ தட்சிணாத்தியாகா சரச கவையக அப்புறம் அக்ரே கீதம் அது ஒண்ணு அதுக்கப்புறம் பஷ் லீலா வலய ரணிதம் சாமர கிராஹிணி நாம் சாமர கிராஹிணி நாம் பஷாத்து அப்படின்னா பிருஷ்டபாகே உனக்கு பின்னாடி சாமரத்தை வந்து வெச்சுண்டு அஹ் சாமர கிராஹிணியாக அவள்னுடைய தாசாம் வால அஹ் வியசன ஆஹ் வியசன வீசண ரமணீனா அப்படி இருக்கிற ஸ்திரீகளினுடைய சாமரத்தை கையில வச்சுட்டு வீசறான் வீசும்போது அந்த வீசற சமயத்துல என்ன ஆறுது அப்படின்னா லீலையா அந்த வீசண வைச்சித்திர விலாசேன என்ன அப்படின்னா எது வலைய ரணிதம் அப்படின்னா வலயத்தினால சப்திதம் அங்க வந்து ஒரு ஒரு ஜனத்காரம் அந்த கங்கண மணி கங்கண ஜனத்காரம் அதோட இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி உனக்கு ஒரு லைஃப் இருந்ததுன்னு ஏன் அதாவது முன்னாடி வந்து கீதம் பார்ஷ்வ பார்ஷ்வ தாட்சி அத்தியாக தாட்சிணாத்தியாக சரச நன்னா பிரமாதமா வந்து கவி கவித்துவத்தை சொல்லிட்டு இருக்கா அப்புறம் வந்து ஸ்திரீகள் வந்து சாமரத்தை கிரகிச்சுண்டுச்சுண்டு ரெண்டு சைடும் ஆட்டும் பொழுது அவ கையில இருக்கிற வளையம் வந்து அழகா சப்தம் கொடுக்கறது இந்த மாதிரி இருந்துடுத்த அப்படின்னா எதி அஸ்தி ஏவம் பவரச ஆசவாதனே லம்பட்டத்துவம் குரு இந்த மாதிரி உனக்கு ஒரு நிலைமை இருந்ததுன்னு வச்சுக்கோ இந்த மாதிரி நீ வந்து ஒரு போகத்தை அனுபவிச்சுட்டு இருக்க அப்படின்னா பவ ரச ஆஸ்வாதனை பவம்னா இந்த புவனம் இந்த சம்சாரம் இதனுடைய ரசம் ரசம்ங்கிறது இங்க இருக்கிற அந்த சௌகரியங்கள் அதை ஆஸ்வாதனை அதை வந்து அனுபவிப்பதில் லம்பட்டத்துவம் அப்படின்னா ஒரு கிரீடனஸ் நீ பண்ணு நோ சே இந்த மாதிரிலாம் உனக்கு இல்லை அப்படின்னா சகசா நிர்விகல்பே சமாத பிரவிஷ அப்படி இந்த மாதிரி ஒரு லைஃப் உனக்கு இல்லை அப்படின்னா உடனே இந்த நிர்விகல்ப சமாதி அவஸ்தையில நீ வந்து வந்துடும் அதாவது தியானத்துல மூழ்கிண்டு பரபிரம்மத்தை தியானம் பண்ண வந்துடும் அப்படின்னா அதான் என்ன அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கல அப்படின்னா டகார்னு இது என்ன சுவிச்சு மாத்திர மாதிரியான இங்க உட்காந்துட்டே இருக்கும் இதெல்லாம் இல்ல கவி இல்ல அது இல்ல இது இல்ல அதனால சரி ஓகே வேற எதுவுமே எனக்கு நல்லதா அமையல லைஃப் அதனால நான் வந்து நிர்விகல்பே சமாதம் போயிடுறேன் அப்படின்னா அதெல்லாம் ஈஸியா அப்படி இல்ல இந்த மாதிரி இல்லாதவனுக்கு தான் விரக்திங்கிறதே வரும் நம்ம எப்பவுமே பகவான் வந்து சந்தோஷத்தை கொடுத்துட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க ஏன் நமக்கு வந்து இந்த மாதிரி விஷயத்துல ஈடுபாடவே தோணாது புத்தி ஆனா எப்ப வந்து இந்த இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை அப்படின்னா உடனே நமக்கு கஷ்டம் துக்கம்னு வரும்பொழுதுதான் நம்ம சுவாமிய வந்து எப்பவுமே வேண்டிப்போம் இல்லையா இது ஒரு தோஹா ஒண்ணு இருக்கு துக்குமே சுமிரன்னு சப்புக்கரே சுக்குமே கரேன கோயில் துக்கத்துல வந்து எல்லாரும் பகவானை வேண்டிப்பா ஆனா வந்து நான் நன்னா பாஸ் பண்ணிட்டேன்னு யாராவது சுவாமிகிட்ட போய் சொல்றோமா இன்னைக்கு எனக்கு நன்னா வந்தது மார்க் இன்னைக்கு நன்னா பாடம் எடுத்தோம் நன்னா பாடம் புரிஞ்சுதுன்னு யாரா சுவாமிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோமா ஆனா அதுவே வந்து ஒரு பாடம் புரியலையோ இல்லைன்னா நமக்கு ஏதோ ஒரு லாஸ் வந்துடு நமக்கு ஏதோ ஒரு மார்க் குறைஞ்சிடுத்து அப்படின்னா போய் அழறமும்னா பரமஸ்வரத்தே கோவிலுக்கு ஓடுவோம் இல்லையா அதுதான் துக்குமே சுமிரன் சபுகரே சுக்குமே கரேன்னு கோயில் துக்காஹே கோஹோன்னு ஒரு தோஹா இருக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த மாதிரி உலகத்துல இருக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாம் உனக்கு நீ வந்து பவரச ஆஸ்வாதனே லம்பட்டத்துவம் குரு நோ சேத் இல்லைனா ஹே சேத்தஹா சகசா நிர்விகல்பே சமாத பிரவிஷ உடனே நிர்விகல்ப சமாதி அவஸ்தையில உண் அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு இதை நோக்கி புறப்படுறதுக்கு வழியவாரு அப்படின்னு ஒரு ஒரு லேஷம் சொல்றார் இதே மாதிரி இதுல வந்து இந்த பில்டப் மாதிரி இது ஒவ்வொரு ஸ்லோகமா எழுத்தின்னு போப்புற இது இல்லையா சீச்சி விடு அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்துல சொல்றேன் சரியா இருக்கா ஆஹ் அடுத்த ஸ்லோகம் இதுல என்ன அப்படின்னா அத விசாரியமானே சம்பத்தி லாப சத்ரு ஜயாதீனி அகிஞ்சித் கரத்துவமே இத்தியாக சோ வந்து என்ன அப்படின்னா இப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து உனக்கு லோக சுகத்துல இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஈடுபட்டுக்கோ இந்த மாதிரி நன்னா அமைஞ்சு கொடுத்தோன்னா என்ஜாய் பண்ணு இல்லைன்னா நிருபிகல் பேச மாதவ் வந்து சேர்ந்து கொண்டுறார் அடுத்த ஸ்லோகத்துல என்ன அப்படின்னா பிராப்தாக ஸ்ரீய சகல காமதுகாகா ததக்கின் நியஸ்தம் பதம் சிரசி வித்வித்விஷதாம் ததக்கியம் சம்பாதிதாக பிரணயின விபவைஹி ததக்கியம் கல்பஸ்திதா தனுபிருதாம் தனவ ததக்கியம் அதாவது சகல காமதுகாஹ சகல சகல காமானு துகந்தி இது சகல சோ தனுபிருதாம் தனுபிருதாம் அப்படின்னா சரீரினா இந்த சரீரத்தை வச்சின்றிருக்கிற இந்த ஜீவரான் ஜீவனானவன் சகல காமதுகாகா எல்லா காமத்தையும் அடைய அடைந்து பிராப்தாக ஸ்ரீயக அசேஷ பூர பரிபூரக நடக்கும் சகல காமதுகாகா அப்படின்னா என்னென்ன மனோரத்தம் வச்சிருந்தானோ அது எல்லாமே ஃபுல்ஃபில் ஆயிட்டு பிராப்தாக ஸ்ரீயகா நல்ல ஸ்ரீ நல்ல சம்பத்தானது அடையப்பட்டது தக்கியம் அதனால என்ன போ அப்படிங்கிறோம் அதுக்கப்புறம் வித் வித்விஷதாம் சிரசி பதம் நியஸ்தம் எதிரியினுடைய சிரசி தலையில பதம் நியஸ்தம் காலானது வைக்கப்பட்டது ததக் அதனால என்ன என்னப்போ அப்புறம் விபவைகி பிரணைனஹ சம்பாதிதாஹா உன்னுடைய நீ வச்சிட்டு இருக்கிற ஒரு சம்பத்துனால பிர பிரணைனஹ அப்படின்னா உன்ன விரும்புறவா அந்த விரும்புறவா அந்த விரும்புவர்கள் சம்பாதிதாவஹா சம்பாதிக்கப்பட்டார்கள் சரியா அதனால என்ன அப்படிங்கிறான் சோ கல்பஸ்திதாக தனுபிருதாம் தனவஹ கிம் சோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா தனவ இந்த சரீரமானது கல்பஸ்திதாக கல்பாந்தர ஸ்தாயின்யா அப்படின்னா பல வருஷம் ஆஹ் உலகம் அழிகிற வரைக்கும் இந்த சரீரம் இருக்கு அப்படின்னா அதனால ததக்கி அதனால என்ன பிரயோஜனம் திருப்பியும் இந்த உலகம் அழிஞ்ச உடனே திருப்பியும் வந்து ஒரு சிருஷ்டி வர போறது அதுல திருப்பியும் நீ பண்ண புண்ணிய பாப்ப கர்மாவை சேர்த்துன்னு இறங்க போற இது இது என்ன ஃபுல் ஸ்டாப்பா எவ்ரி திங் இஸ் அ கமா திருப்பியும் கண்டினியூ ஆக போறது எல்லாம் புனரப்பி ஜனனம் புனரப்பி மனரம்னு சோ வந்து பிராப்தாக ஸ்ரீய சகல காமதுகாக பிராப்தாக ஸ்ரீயக ததக்கிம் வித்விஷதாம் சிரசி நியஸ்தம் பதம் தத்தக்கிம் விபவை பிரணயின சம்பாதித்தரோடது வரும் கலத்திரம் தத்தக்கிம் ததக் கிம் ததக் கிம் குரு அங்கிரி பத்மே குரு அஷ்டத்தில வரும் இல்லையா குரு கிட்ட வந்து அங்கிரி பத்மத்தை அவருடைய இதை வந்து நமஸ்காரம் பண்ணாம சரீரம் சுரூபம் எதுவா இருந்தாலும் கலத்திரம் தனம் புத்திரம் எல்லாம் இருக்கும் சொல்லிட்டு வருவோம் இல்லையா தபக்கிம் தபக்கிம் அந்த மாதிரி இவரும் வந்து இதனால என்ன இதனால என்னங்கிறார் இதெல்லாமே வந்து என்ன அப்படின்னா ஸ்திரம் கிடையாது எல்லாமே அஸ்திரம் கொஞ்ச நாள் இருக்க போறது அதுக்கப்புறம் எல்லாமே ஒண்ணு விட்டுட்டு போகறது அதனால எதை குறிச்சி நீ பிரயத்தனம் பண்ணணுமோ அதை விட்டுட்டு இந்த அல்ப விஷயங்களுக்கு எல்லாம் நீ சந்தோஷம் அடைஞ்சேன்னா தான் இல்ல ஆஹ் இன்னைக்கு இருக்கான் நாளைக்கு இல்ல தானே அப்புறம் அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா என்னவே மரண பயம் ஹிருதிஸ்தம் விக்காரா சம்சர்கோஷரகிதாஜனாக வைராத்தியம் அஸ்தி கிம் இத்தரம் அர்த்தநீயம் ஆறு விஷயம் சொல்றார் பவே பக்தி முன்னு மரண ஜன்ம பயம் ஹிருதிஸ்தம் ரெண்டு பந்துஷு நேக மூணு அப்புறம் மன்மதாக விக்காரா ந ந மன்மதாக விக்காரா நாலு சம்சர்கோஷரகிதாக விஜரா வனாந்தாக அஞ்சு வைராக்கியம் அஸ்தி ஆறு கிம் இத்த பரமர்த்தனீயம் இந்த ஆறு விருந்துடுத்து அப்படின்னா வேற வந்து நான் எதை வந்து என்ன வந்து நான் சம்பாதிக்கணும் இதை தவிர அப்படிங்கிற பவே பக்தி அதாவது பவஹா அப்படின்னா சம்சாரம்னு பார்த்தோம் இந்த இடத்துல பவன்கிறது பரமேஸ்வரன் சோ பவே பக்தி அதனாலதான் பவானின்னு பேரு இல்லையா சோ அம்பாளுக்கு பவே பக்தி பரமேஸ்வரன் கிட்ட ஃபர்ஸ்ட் பக்திங்கிறது ரொம்ப முக்கியம் அதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் அதுக்கப்புறம் மரண ஜென்ம பயம் ஹிருதிஸ்தம் ஹிருதயத்துல ஹிருதயே ஹிருதி திருஷ்டதி ஹிருதிஸ்தா தம் ஹிருதிஸ்தம் என்ன அப்படின்னா மரண ஜென்ம பயம் மரணம் டெத்து ஜென்ம பயம் அப்படின்னா ஜாலியா போயிட்டு இருக்க முடியாது எவ்ரிடே மனசுல நம்ம வந்து அந்த இன்னர் கான்சியஸ்ல இருந்ததுன்னு வச்சுக்கோ இன்னைக்கு இன்னைக்கு எடுக்கிறோம் பாடம் நாளைக்கு இருப்போமோ மாட்டோமோ அப்படின்னா கட கட நிறைய படிக்கணும் அப்படின்னு தோணும் இல்லையா சோ எல்லாமே நிறைய ஃபாஸ்டா பண்ணணும்னு தோணும் வைராகிய சதக்கம் இவருடைய ஆஹ் அபயதீக்ஷதரோட வைராகிய சதகத்துல அப்படிதானே சொல்லுவார் எப்படி ஞானத்தை வந்து அக்யூமுலேட் பண்ணிக்கணும் கலெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நாளைக்கு வந்து மரணம் வந்து வரப்போறது வந்துடுத்த காலிங் பெல் அடிக்க போறது நான் ஆத்த விட்டு கிளம்பியானோ அதுக்குள்ள நான் எவ்வளவு சேர்த்துக்க முடியுமோ சேர்த்துக்கணும்னு எப்படின்னே நினைக்கணும் எனக்கு அந்த ஸ்லோகன் ஞாபகம் வரல சோ அதே மாதிரி தான் இவரும் சொல்ற மரண ஜென்ம பயம் கிரதிஸ்தம் மரணம் ஜென்ம மரணம்ங்கிறது டெத்து நாளைக்கு வரப்போறது அவரை அடுத்த கஷணம் வரப்போறது அப்படிங்கிற ஒரு பயத்தோடயே இருக்கணும் ஏன்னா எப்ப யாருக்கு என்ன ஆகும்னு சொல்ல முடியாது ஜாதகம் பார்த்து யாராலையும் சொல்ல முடியாது இல்லையா அப்புறம் பயம் ஜென்ம பயம்ங்கிறது திருப்பியும் இதே அந்த இந்த சர்க்கிள்ல புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு மாட்டிப்போமே போமே அப்படிங்கிற ஒரு பயமானது கிருதிஸ் தான் இருக்கணும் அதுக்கப்புறம் பந்துஷு நே ஸ்னேக பந்துக்கள் இடத்துல ஸ்னேகம்ங்கிறது இருக்கக்கூடாது அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் குரோதமும் சண்டை போடணுமானா அப்படி கிடையாது எல்லார்கிட்டயும் கைண்டா இருக்கலாம் யூ கேன் எக்ஸ்பிரஸ் யுவர் லவ் அண்ட் கைண்ட்னஸ் ஆனா அவள்கிட்ட ஒரு பந்தம்ங்கிறது இருக்கக்கூடாது இல்லையா சோ இப்ப இப்படி போனவாதான் செத்து தான் வசதி இப்படி செத்து போனவா வசதி இல்லாவா கடமையை முடிக்காம போறா அப்படின்லாம் சொல்லுவா தெரியுமா அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது நம்மளுடைய கரமாவை வழிக்குதான் வந்திருக்கும் இதெல்லாம் வந்து இதுதானே நமக்கு நம்மளுடைய அம்மா அப்பா நம்மளுடைய பந்துக்கள் குழந்தைகள் எல்லாருமே நமக்கு வந்து இட்ஸ் அண்ட் ஆடெட் இது அவள் கிட்ட பந்துஷு அப்படின்னு சொல்லும்போது பந்துக்கள் கிட்ட ஸ்னேகபாவம் அப்படிங்கிறது ஸ்னேகபாவத்தோடு இருக்கணும் ஆனா தட் தட் சுட் நாட் பி அ பர்மனென்ட் அட்டாச்மெண்ட் ஒரு டிட்டாச்சு அட்டாச்மெண்ட் ஸ்டேஜ்ல இருக்கணும் அப்புறம் ந மன்மதா மன்மதஜாக விகாராஹா சோ மன்மத காம விகாரம் காம சம்பந்தமான ஒரு விகாரம்ங்கிறதும் இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் சம்சர்கோஷ ரகிதாக விஜனாகா வனாந்தாக சம்சர்கோஷம் தோஷ ரஹிதாகா அப்படின்னா யாரோடையும் ஒரு சம்பந்தம் இல்லாம சங்க சங்கதோஷைகி ரகிதாகா சரியா அந்த அந்த காமக்ரோதாதி பிரசங்க வர்ஜிதாக அதோட ஒரு சங்கம் இருக்கிறதுனாலதான் உனக்கு வந்து காமம் குரோதம் எல்லாமே வருது அந்த தோஷரகிதாக விஜனாக ஜனங்களே இல்லாமல் வனாந்தாக அந்த வனாந்தத்துல இருக்கிறது சரியா இருந்து வெளியில அதுக்கப்புறம் என்ன வைராக்கியம் அதுக்கப்புறம் என்ன கடைசி அப்படின்னா வைராக்கியம்ங்கிறது அஹ் வைராகியாத்து பரம் அந்நிய கிம் அர்த்தனீயம் இத்தப்பரம் அப்படின்னா வைராக்கியம் அஸ்தி வைராகியாத்து பரம் கிம் அர்த்தனியம் எல்லாம் ஒரு ஒரு விராகத்தா வாண்டாம் அப்படிங்கிற ஒரு புத்தி வந்ததுக்கு அப்புறம் வேற என்ன சம்பாதிக்கணும் வேற ஒண்ணுமே இல்லையா இல்லையா ஆஹ் அதை வாண்டான்னு நினைக்கிறான் அப்படின்னா அவங்கிட்ட நீங்க வந்து என்ன கொடுத்தும் நீங்க வந்து அவனை வந்து ப்ரோவோக் பண்ண முடியாது இல்லையா மயம்ஸ்தம்ஹோ நன்மஜா விக்காராஷர வந வைராம் இத்தரீய் அடுத்தது அறுபத்தொம்பதாவது என்ன இதனால என்ன அப்படின்னா அது ப்ரமவிச்சாரத்தியே சர் அப்படி புவனாதிபத்தியதய்சா பிரதிபாதி பாந்தி இது உபசம்ஹாரதி சோ வந்து இந்த மாதிரி பிரம்ம விசார தத்பரசிய பிரம்மணி விசாரம் அதுல ஈடுபட்ட ஒரு விசாரத்தோட இருக்கின்ற உனக்கு சர்வே அபி புவனாதிபத்தியம் இந்த புவனத்துக்கே ஒரு அதிபத்தியம் அதிபதி ஒரு ஆதிபத்தியம் கொடுத்துட்டா கூட அத நீ என்ன கன்சிடர் பண்ணுவ துச்சமா கன்சிடர் பண்ணு சி சி நீ என்ன எந்த பட்டணத்துக்கு ராஜாவா இருந்தாலும் செத்து போயிட்டா ஒண்ணுமே கிடையாது நீயும் அதே ஆரடி நலம் தான் இல்ல அதுக்கப்புறம் நீ எங்க இருக்க போறியோ நீ என்ன கர்மா பண்ணிருக்கியோ மாதிரி இதை நினைச்சுட்டே இருந்தாலே பூக்குமே வராதுன்னு நினைக்கிறேன்ல என்ன சொல்ற தினம் இத வந்து யோசிச்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோ ஏன் சோ என்னடா அப்படின்னு தோணும் இல்ல அதான் சோ தஸ்மாத்து அனந்தம் அஜரம் பரமம் விகாசி தத் பிரம்ம சிந்தைய ம் ஏ அசிகை எஸ் அனுஷங்கிணி புவனாதிபத்தியபோகாதயலோக்கமதிகரா சோ வந்து என்ன அப்படின்னா தைராக்கமேவரீயம் தோணோகத்தில் பார்த்தோம் இல்லையா வைராக்கம் அதி இத்தரம் அர்த்தனீயம் நகோணம் சோ அதனால தப்பா கப்பி நிற்கும் எஸ் மாகியமே அர்த்தனீ தர எதிலிருந்து இருந்து வைராக்கியத்தை தான் சம்பாதிக்கணுமோ அது அதுக்கப்புறம் ஹே ஜேத அனந்தம் அஹ் அஜரம் அத்தையவ பரமம் சர்வோத்கிருஷ்டம் அஹ் கிருஷ்டம் ததா விகாசி சரியா சர்வ வியாபி இத்தி சோ வந்து இது எல்லாமே வந்து பிரம்மாவுக்கு அப்செக்டிவா போடுது அனந்தம் என்லெஸ் அஜரம் அதுக்கு வந்து என்ன ஜன்ம ஜரா மரண அது மாதிரி மூணு அவஸ்தங்கிறது கிடையாது அதனாலேயே பரமம் சர்வோத்கிருஷ்டம் விகாசி அப்படின்னா வியாப்தம் அப்படி இருக்கிற தத் பிரம்ம அந்த ஆஹ் தத் பிரம்ம சிந்தைய விசாரைய அதை பத்தி யோசி ம் ஏ அசத்ை கிரியண அசத் விடீ அசா அனல்பை அதாவது தத்தத் போக பிராப்தி அஹ் அப்பிரா்த்தி கோச்சரவிச்சாரை கிம் சோ வந்து அசத் விக்கல்பம் அப்படின்னா விக்கல்பங்கிறது ஆப்ஷன் அர்த்தம் ஏபி அசத் விக்கல்பா எதுவுமே நித்தியம் கிடையாது எல்லாமே அழியக்கூடிய அந்த மாதிரி அசத்தா இருக்கிற நித்தியத்துவம் இல்லாமல் அனித்ய ரூபேன இருக்கிற இந்த விகல்பை அப்படின்னா பலவிதமான ஆப்ஷன்ஸ் உனக்கு அவைலபிள் என்ன அப்படின்னா எல்லாமே தத்தத் போக பிராப்தி அஹ் அப்பிராப்தி கோச்சர விசாரைகி அந்த போகங்கள் அனுப அனுபவிக்க அனுபவித்தாலும் அனித்தியமாக இருக்கக்கூடிய ஏபிஹி அசத் விகல்பைகி மேலும் என்ன எஸ்ய அனுஷங்கின எஸ்ய பிரம்மணா அனுஷங்கின பிரம்மனுடைய அனுஷங்கினக அப்படின்னா சம்பந்தவத்தக சேர்ந்து இருக்கின்ற ஒருவனுக்கு இமே புவனாதிபத்திய போகாதய இந்த பூமியினுடைய ஆதிபத்தியம் அதிபதி அதிபதித்துவம் அதுக்கப்புறம் உனக்கு போகங்கள் எல்லாமே ஆதயங்கிறதுனால எக்ஸெட்ரா எல்லாத்தையும் சொல்லிக்கோ கிருபணோக மதா பவந்தி ரொம்ப வந்து சீப்பான சீச்சி ரொம்ப ஒரு என்ன சொல்றது ஒரு சாதாரண ஆஹ் விஷயமாக நமக்கு தெரியும் புரியுறதா பிரம்ம விசாரஹீன ஜனானாம் மதாகா இஷ்டாகா யோகியாகா எனக்கு இல்ல யாருக்கு அப்படின்னா இந்த லோகத்துல இருக்கிற கவுனாதிபத்திய போகாதய பிரம்மனை நோக்கி விரும்புறவன் எனக்கு கிடையாது யார் அதெல்லாம் வாண்டான் இந்த லோக சுகமே வேணும் அவனுக்காக இதெல்லாம் இருக்கே தவிர நமக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாரு தஸ்மாத்து அனந்தம் அஜரம் பரமம் விகாசி తద్బ్రహ్మ చింతయ కెభిం ఏబి అసద్వికల్పై ఎనుషంగిణ ఇువనాధిపత్యభోగాదయ కృపణోకమ இந்த மாதிரி போகாதய கிருபண லோக மதாக பவந்தி அப்படின்னு போன ஸ்லோகத்துல சொன்னார் கிருபண லோகாகா அப்படின்னாலே பிரம்ம விசாரஹீன ஜனானாம் மதாகான இஷ்டாக அவர்களுக்கு விரும்ப தகுந்ததே தவிர யாரு வந்து பிரம்ம விஷயத்துல ஈடுபட்டுண்டு இருக்காளோ அவளுக்கு வந்து இந்த லோக விஷயங்கள் புச்சமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாரு புரியுறதா சோ இந்த செக்ஷன்ல கடைசி ஸ்லோகம் இதுதான் பாதாளம் ஆவிசசி யாசி நபக விலங்கிய திங் மண்டலம் பிரமசி மானசாப்பலேன பிராந்தியாபி ஜாத விமலம் கதம் ஆத்ம ஆத்ம இருக்கணும் அந்த இடத்துல ஆத்ம நீனம் ந பிரம்ம ஆத்மனீனம் நிர்வத்தி அஹ் ஏஷி ஏன சோ வந்து திருப்பி வந்து ஹே மானச மனச கூப்பிடுறார் சாப்பலேன தத்தத் விஷயாசக்தி ஜனித சாப்பல்யேன சாப்பலேன அப்படின்னா அந்தந்த விஷயத்துல ஈடுபட்டு இருக்கிறதுனால அந்த விஷயத்தினால ஆக்கர்ஷண பண்ணப்பட்டதுனால அதுல ஒரு சாப்பத சுவாவத்தோட இருக்கின்றதுனால நீ என்ன பண்ற அப்படின்னா பாத்தாளம் ஆவிஷசி எங்கெல்லாம் போற அப்படின்னா பாத்தாளத்துக்கு போற அத்தியந்த அதேசம் அப்படி கச்சசி பாத்தாள லோகத்துக்கே போயிடுற உனக்கு ஏதாவது அச்சீவ் பண்ணணும் நீ விரும்பப்படுற அந்த விஷயத்த நீ அடையணும் அப்படின்னா பார்த்தாலும் ஆவிஷசி அதுக்கப்புறம் நவக விலங்கிய யாசி நவகன்னா ஆகாசம் ஆகாசத்தையும் தாண்டி அதுக்கு மேல போனோம்னு பாக்குறேன் திங்மண்டலம் மண்டலம் பிரமசி இந்த திக்மண்டலம் எல்லா டைரக்ஷனையும் நீ வந்து பிரமணம் பண்ற ஆனா என்ன அதாவது இட் மீன்ஸ் தட் உனக்கு ஒரு காரியம் ஆனோம் அப்படின்னா எப்படியா இருந்தாலும் அதை சாதிக்கணும்னு பாக்குறேன் பாதாளத்துல போய் அதை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த விஷயத்த பார்த்து விடுறேன் ஆகாச மார்க்கத்தினால அதை தாண்டி எங்கேயாவது போகணும் அப்படின்னாலும் போக ட்ரை பண்றேன் இந்த பிக் மண்டலத்தை சுத்தணும் அப்படின்னாலும் போறேன் சர்வத்ராபி அதாவது இது வந்து லிட்ரலி போற அப்படின்னா அவள் போல அவளுடைய மனசு போறது இல்லை மனசு ஆகர்ஷன் ஆறுது நான் இங்க உட்கார்ந்துட்டு காஷ்மீர்ல இருக்கிற ஒரு ஒரு கண்ணுக்குட்டி எப்படி இருக்கும்னு யோசிக்கலாம்ல ஐ கேன் ஐ நாட் சீ வித் மை ஐஸ் பட் என் மனசை வந்து யோசிக்கும்ல இப்போ நான் பாடம் எடுத்துட்டே இருக்கேன் இல்லை நீ பாடம் கேட்டுட்டே இருக்க உங்க ஊர்ல இருக்கிற எதையோ ஒன்னுத்தை பத்தி நீ யோசிக்கலாம்ல உன்னோட இந்திரியங்கள் வந்து இங்க இருக்கலாம் ஆனா மனசுக்கு வந்து தெரிஞ்சினோ கட்டுப்பாடு இல்லை ஸோ உன் மனசானது ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு எல்லா இடத்துல இருக்கிற விஷயங்களையும் ஆசையும் படலாம் அங்க போயிட்டு வந்துடும் அதான் நமக்கு வந்து அந்த தூக்கம்ங்கிறது அதுதானே அந்த ஸ்வப்னாவஸ்துறது உனக்கு என்ன மனசுங்கிறது அங்க வந்து லைக்கலை இந்திரியங்கள் வந்து இதுவாயிடுறது அடங்கிடுறது அதனாலதான் நமக்கு வந்து ட்ரீம்ஸ் ஆர் ஆல்வேஸ் கலர்லெஸ் இல்ல கலர்ஃபுல்லா கொஞ்சம் ட்ரீம் பார்த்திருப்போமோ எனக்கு ஞாபகம் இல்லை மனசு வந்து மனசு வந்து தூங்கல மனசு வந்து அதான் அவேக் அதை வந்து மனசுல வந்து இம்ப்ரிண்ட் ஆகி நமக்கு அவஸ்தையில வருது அந்த மனசு நம்ம எங்க வேணா யோசிக்கிறோம் இல்ல இங்க இருந்துட்டு அம்மா மெட்ராஸ்ல எப்படி இருக்கான்னு யோசிக்கிறோம் இங்க இருந்துட்டு யூஎஸ்ல இருக்கிற காமாட்சி எப்படி இருக்கான்னு யோசிக்கலாம் என்ன வேணா யோசிக்கலாம் இல்லையா சோ அந்த மாதிரி என்ன அப்படின்னா நீ வந்து ஹே மனமே சாப்பலேன சாப்பலேன அப்படிங்கறது தத்தத் விஷய ஆசக்தி ஜனித்த சாப்பல் ஏன அந்தந்த விஷயத்துல ஈடுபடுற வர்ற ஒரு ஈடுபாட்டுனால உண்டார ஒரு பாவேன என்ன அப்படின்னா பாத்தாளம் ஆவிஷசி நீ வந்து பாத்தாளத்துக்கே போயிடுற அப்படின்னா அவ லிட்ரலி பிசிக்கல் ரூபமாக சரீரத்தை வச்சுட்டு போல அவ மனசுங்கிறது போறது அதே மாதிரி நவக விலங்கிய யாசி ஆகாசத்தையும் தாண்டி நீ மேல போற திக்மண்ட மண்டலம் நான் இமேஜின் பண்ண முடியாதா ஒரு பேரச்சூட்ல பிறகுற மாதிரி இல்லைன்னா வந்து க்ளௌட்ஸ தாண்டி போய் போற மாதிரி இமேஜின் பண்ண முடியாதா நான் டெஃபினட்டா பண்ணலாம் சோ திக்மண்டலம் பிரமசீயம் திக்மண்டல வந்து சுத்தரை ஆனா வந்து என்ன அப்படின்னா கிந்து பிராந்தியா பிரமவசேனாபி விவேக விவேகேன ததாபி ஜாது கதாச்சித்து விமலம் ஓகே என்ன அப்படின்னா சோ கதம் ஆத்மலீனம்னு ஒரு பாட்டம் இருக்கு ஆத்ம நீனம்னு ஒரு பாட்டம் இருக்கு ஆத்மலீனம்னு சொல்லும் பொழுது ஆத்மனி அந்தராத்மனி லீனம் ஆத்ம நீனம்னு சொல்லும் பொழுது ஆத்மனே ஹிதம்னு அர்த்தம் ஒரு ஆத்மாவுக்கு ஒரு நன்மை ஆத்ம நீனம் சோ வந்து நீ என்ன மனசே சபலத்வேன நீ என்ன பண்ற சாப்பல் நீ என்ன பண்ற அப்படின்னா பாத்தாளம் ஆவிஷசி நபக விலங்கிய ஆசி திங்மண்டலம் பிரமசி ஆனா நீ என்ன பண்ண மாட்டேங்கிற அப்படின்னா அந்த பிரம்மத்தை ந சம்ஸ்மரசி எந்த பிரம்மத்தை ந சம்ஸ்மரசி ஏன அதனால நிர்வத்தியும் ஏசி உனக்கு வந்து ஒரு நன்மைங்கிறது உண்டாகுமோ ஒரு மோட்சத்தை நீ அடை அடைவ அடைவையோ அப்படிப்பட்ட அந்த விமலம் பிரம்ம நீ வந்து அப்புறம் அதுக்கு என்ன பிரம்ம அதாவது நல்ல ஒரு இத ஆத்மாக்கு இதத்தை கொடுக்கிற அத வந்து நீ வந்து யோசிக்க மாட்டேங்கிற என்ன அப்படின்னா பிராந்தியாபி எல்லா இடத்துலயும் பிரம்மசி சுத்துற ஆனா நீ என்ன அப்படின்னா ந ஏஷி எது நிர்வத்தி எதை வந்து ஏன பிரம்ம தியா எந்த ஒரு பிரம்ம தியானத்தினால நிர் க்ஷேமத்தை ஏசி அடைவாயோ அந்த ஆத்மநீனம் அந்த ஆத்மஹிதமான அந்த விபு விமலம் சுத்தமான பவித்திரமான அந்த பிரம்ம அந்த பிரம்மத்தை நீ வந்து பிராந்தியாப்பி ஒரு பிரம்ம கூட ஜாது ஒரு சமயம் கூட ந ஸ்மரசி கதம் நீ வந்து ஸ்மரிக்காம இருக்க இந்த மாதிரி உனக்கு நன்மை கொடுக்கற அத நீ வந்து ஸ்மரிக்க மாட்டேங்கிற ஆனா எங்கெல்லாம் வேண்டாமோ அங்க எல்லா இடத்துலயும் சுத்திட்டு இருக்க அப்படின்னு மனச பார்த்து சொல்றாரு மனசு வந்து இப்படி ஒரு சபல பாவத்தோட இருக்கியே நீ வந்து புரிஞ்சிக்கலையா அப்படின்னு கேக்குற சோ பாத்தாளம் ஆவிஷசி யாசி நபோ விளங்கிய லிங் மண்டலம் பிரமசி மானச சாபலேன பிராந்தியாபி ஜாது விமலம் கதம் ஆத்மலீனம் இல்லனா ஆத்மலீனம் ந பிரம்ம சம்ஸ்மரசி அஹ் நிருவிருத்திம் ஏஷி ஏன சரியா சோ இதோட இந்த அறுபத்தி ஆறுல இருந்து எழுவது முடிஞ்சுது ஓகேவா மீரியா